அம்மா நான் நமாஸ் பண்ண மசூதிக்கு போயிட்டு வரேம்மா. சரிடா போயிட்டு வா. அம்மா நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேம்மா. சரிடா 10 ரூபாய் காணிக்கையா போட்டுட்டு வா. சரிம்மா. கோயிலுக்கு போனோம், காசு கொடுங்க. லே அப்பாட்ட வாங்கிக்கோடா. பா கோயிலுக்கு போறேன், அம்மா உண்ட காசு வாங்கி சொல்லிச்சு. எவ்வளோடா? நானஞ்சு புஷ்டி கீழே வந்துருவேன். ஒரு 400 ரூபா கொடுப்பா. என்னது 400 ரூபாயா? இப்போ கொஞ்சம் கணக்கு சொல்லு பார்ப்போம். கணக்கு வேற சொல்லணுமா? வாங்க, நுழைவு கட்டணம் 60, கார் பார்க்கிங் 20, செருப்பு டோக்கன் 5, செல்போன் டோக்கன் 10, அர்ச்சனை தட்டுக்கு 50, அர்ச்சனை டிக்கெட் 10, தர்சன டிக்கெட்டு 100, உண்டியல் காசு 11, அர்ச்சகர் தட்டுக்கு 10, பிரசாதத்துக்கு 50, ஆக மொத்தம் 326. அதுக்கப்புறம் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு டொனேஷன் கொடுக்கணும். அப்புறம் 4 நாட்டுக்கோழி முட்டைக்கு 40 ரூபா. போறது கோவிலுக்கு முட்டை இருக்கிற முட்டை முட்டை எனக்குப்பா. இப்பெல்லாம் கோயிலுக்கு வர்றவங்கள அரண்ல அடிக்கிறாங்களாம். அடிதான் காணாமா. எப்பா சாமி, நீ கோவிலுக்கே போக வேணாப்பா. இங்க இருக்கிற சாமியே கும்பிடுங்க சரியா? நீங்க கோவில்ல போய் சாமி கும்பிடு, நான் ஏன் அரண்மனைத்துறைக்காரனும்? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, நீ ஏன் மதம் மாறாம இன்னும் இந்துவாவே இருக்கேன்னு சொல்லி திராவிட மாடலின் தண்ட வசூல். நம்ம திராவிட சுல்தான்களின் நவீன திசியா வரி. நம்ம